பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப பெண்களுடைய பாதுகாப்புக்காக நாம ஜெபிக்க போறோம். பெண்களுடைய பாதுகாப்பு இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு வந்து அதிகமா வியாதிகள் வருது. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, எல்லாம் கண்ணை திறந்து கொஞ்சம் கண்ணை திறந்தே பாருங்க. அதிகமா பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு அப்புறமா நமக்கு மூட்டு வலிகள், அப்புறம் வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வருது. சோ அதுக்காக வந்து நாம வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அதிகமா இன்னைக்கு சொன்ன மாதிரி தேபோரால் எழும்பணும், எஸ்தர் எழும்பணும், நிறைய பெண்கள் எழும்பணும். ஆனா சத்ரு வந்து பெண்களை தான் வியாதிகள் கொடுத்து அவங்கள முடக்க நினைக்கிறான். சோ அதனால பெண்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நிறைய பேர் வியாதியின் படுக்கையில கூட இருக்கலாம். சோ அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நாம ஜெபிக்க போறோம். அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக குழந்தைகள் பெண்கள் பெண் குழந்தை எப்படி எல்லாம் பண்றாங்கன்றது இன்னைக்கு நிறைய நாம நியூஸ்ல கேக்குறோம். நிறைய பெண்களுக்கு வந்து வேலை பாக்குற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எங்கேயுமே சேஃப்டி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அநேக இன்னைக்கு இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வந்து எப்படி போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு 10 வயசு பிள்ளைகள்ல இருந்து பார்க்க போனா அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. அதனால நம்ம பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளை ராஜா பெண்களுக்காய் தகப்பனே நீ கொடுத்திருக்கிற கிருபைக்காய் முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ராஜா ஆண்டவரே, எங்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ராஜா ஆண்டவரே, பிறந்த பெண் குழந்தை முதல் தகப்பனே ஆண்டவரே, வயதாய் கர்த்தாவே இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலே கர்த்தாவே வளர்ற வரைக்கும் தகப்பனே ஆண்டவரே, பள்ளிக்கு செல்கிற வயதிலே தகப்பனே எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கண்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மேலே இருக்கும்படியா ராஜா உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கண்கள் இந்த பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் கர்த்தாவே, வாலிப பெண் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேலே இருப்பதாக ராஜா ஆண்டவரே. உம்முடைய கண்கள் இருந்தால் அந்த பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, அநேக பெண்களுடைய வியாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வியாதியில இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தீராத வியாதிகள் ஆண்டவரே, அப்பா பலவீன கட்டுகள் ஆண்டவரே, மரண படுக்கைகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. ரீமா ஷவக்கரர போரிமா ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இங்கே வந்திருக்கிற எந்த பெண்களா இருந்தாலும், எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த ஆண்டவரே வலிகளா இருந்தாலும், எந்த வேதனைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே நிர்மூலமாவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுகத்தை சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, என் நாமத்தினால் நீங்கள் அவைகளை கேட்பீர்களோ, அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீரப்பா. உங்க நாமத்தினால் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பெண் பிள்ளைகள் மேலே உம்முடைய விசேஷமான கரம் இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.